சாகு சங்கட்ட ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. என்னன்னா, அண்ணாமலை பத்தியும் உதயநிதியும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு சாவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு, அண்ணாமலை வந்து ஒரு மத்திய கட்சியோட மாநில தலைவர். அவர் நினைச்சாருனா எது வேணாலும் செய்வார். எப்படியும் வந்து மக்களை வந்து அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு நல்லபடியா அந்த மக்களை வழிகாட்டுவார். ஆனா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு கட்சியோட தலைவர் தான், மாநில அரசோட கட்சியோட தலைவர். ஆனா இவர் வந்து சினிமாவை தவிர இவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படி கொள்ளையடிக்கலாம், யாரை போய் கொள்ளையடிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவருக்கு தெரியும். இப்போ ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஒரு இடத்துல விடுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு இது நடக்கு, ஒரு மாணவர்கள் மத்தியில் பேச சொன்னால் அண்ணாமலை போய் பேசினார்னா அந்த பசங்கள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக, அண்ணா அதை எப்படி செய்யணும், இது எப்படி செய்யணும், ஐபிஎஸ்னால் எப்படி வரணும், என்னென்ன புக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அவ்வளோ அழகாக அந்த மக்களுக்கு வந்து வழி கட்டுறாரு அண்ணாமலை. அது பள்ளிக்கூடமோ ஸ்கூலோ, பள்ளிக்கூடமோ காலேஜோ எது இருந்தாலும் இந்த மக்கள் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்குறாங்க. அதே இடத்துல உதயநிதியை கொண்டு நிப்பாட்டுங்க, நான் அந்த படம் எடுத்தேன், இந்த படம் எடுத்தேன், இந்த படத்தை எங்கள் அப்பா அம்மா பார்த்தாங்க, என்னை பாராட்டினாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இதை பற்றி தான் பேசுகிறாரு. அவருக்கு வந்து அந்த உலக சிந்தனை அவர்கிட்ட கிடையாது. அவருக்கு வந்து எதில் பணம் கிடைக்கிது, எதை நம்ம தொட்டோம்னா பணம் கொட்டும், அந்த மாதிரி ஒரு சிந்தனை தான் உதயநிதிட்டு இருக்கு. அப்போ இவங்களை வச்சு நீங்கள் எப்படி வந்து ஒரு நாட்டை வந்து வழி நடத்த முடியும் சொல்லுங்கள். அண்ணாமலை வழி நடத்துவார், உதயநிதி ஸ்டாலின் அவ்வளோதான். அதுதான் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு.